அல்லாஹ் அவர்களை அரவணைப்பான். மலக்குமாரில் அணிவகுத்து நிற்க ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஐஸ்ஸத் இந்த ஒட்டுமல்லவுமுல் குஷமாவாத்தி வல்லாரும் வானம் பூமிக்கு சொந்தக்காரன், வானம் பூமியுடைய திறப்பு உள்ளவன், இந்த வானம் பூமியுடைய இயக்கங்களை தெரிந்தவன், நான் நினைப்பதை பேசுவதை அறிந்தவன், நான் என்ன பேசும் என்று கட்டளையிட்டவன், இந்த ரப்புல் ஐஸ்ஸத் இந்த வானத்துக்கு கட்டளை இடுகிறவன், இந்த பூமிக்கு கட்டளை இடுகிறவன், அந்த எஜமானன் எங்களை படைத்தவன். இந்த உலகத்தில் யாரும் அவரை பார்த்ததே இல்லை, ரசூலுல்லாவும் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் ரசூலுல்லா ஆயிஷா நாயோடு பேசினார், கதையை சொன்னார், மிஹராஜுடைய பயணத்தை சொன்னார். துடித்து போய் ஆயிஷா நாய் கேட்டார், யா ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன சொன்னார்கள்? சித்ரத்துல் முந்தஹா, ஜிப்ரீல் என்னை எடுத்து போனார், அந்த இடத்திலே அவர் நின்று விட்டார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நபியே ரசூலே, இதுக்கு மேல் யாருமே இந்த உலகத்தில் போனது கிடையாது, முதல் தடவை ஒரு மனிதர் மேலே போகிறார். அல்லாஹ் உங்களை கூப்பிடுகிறான், யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் பெரியவர்களே? அல்லாஹ் யாரை நேசித்தான் என்று பாருங்கள். தன்னுடைய அடியானை அல்லாஹ் இழுக்கிறான். சித்ரத்துல் முந்தஹாவுடைய எல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்தான் மூசாவிடம் வந்த நாமூஸ், அவர் வகையை கொண்டு வந்தவர். இந்த யகூதிகள் நம்புகிறார்களே, நாமூஸ் என்ற அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் வந்த ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவி, ரசூலுல்லாவிடம் வந்த ஜிப்ரீல், எல்லா நபிமார்களுடன் வந்த தலைவர், அதாவது மலக்குமாருடைய தலைவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாங்களே இதுக்கு மேல் போனது இல்லை, யாருமே போனது இல்லை, அல்லாஹ் உங்களை கூப்பிடுகிறான், யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் ஆயிஷா நாய் கேட்டார்கள், துடித்து போய், யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தீர்களா ரசூலல்லாஹ்? ரசூலல்லாஹ் சொன்னார், இல்லையா ஆயிஷா, ஹுவ நூர், அவன் ஒளிமயமானவன், அவனை எப்படி பார்ப்பு? அல்லாஹ் நெருக்கினான், ஆனால் தன்னை காட்டவில்லை. மறுமையில் அல்லாஹ் மூமின்களுக்கு அவனுடைய அழகை காட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். பெரியவர்களே, ரசூலுல்லாஹும் அல்லாஹ்வை கண்டது இல்லை, எந்த நபிமார்களும் கண்டது இல்லை. கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அல்லாஹ்வோடு பேசினார், மூசா அல்லாஹ்வோடு பேசினார், அவரும் பார்த்தது இல்லை. மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான், மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான். நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும், எல்லா மக்களும் முன்னாடி இருப்பார்கள், தலைகளை எல்லாம் குனித்துக் கொள்வார்கள். எல்லாத்தையும் பார்த்து விட்டோம், எல்லாத்தையும் கேட்டு விட்டோம், எங்களுக்கு ஒரு சின்ன அவகாசம் யா அல்லாஹ், சின்ன அவகாசம் தா யா அல்லாஹ். பெரியவர்களே, அப்படி கேட்கிற பட்டியல் நானும் நீங்களும் இருக்க கூடாது. பெரியவர்களே, இந்த இரவு உரை எதுக்காக வேண்டி, இந்த இஜித்துமா எதுக்காக வேண்டி, என்னையும் உங்களையும் சந்தூக்கில் எடுத்து போகிற நேரம், சுவர்க்கவாசி போகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்த்து அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு, அவரோட சிரித்து பழகிற வாய்ப்பு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், எனக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சந்ததிக்கு, உங்களுடைய சந்ததிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமைகளை வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் படம் பிடித்து காட்டினார்கள், பாவிகளே நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவார். எல்லா பாவிகளும் பிரிந்து விடுவார்கள். என் முடிவு என்ன? கோர்ட்ஸுக்கு போறவன் நீதிமன்றத்தில் இன்றைக்கு முடிவு தூக்கல போறதா இல்லையான்னு துடித்து போவான். இது சாதாரண துனியா. அவன் தூக்கல போட்டாலும் போடாவிட்டாலும் இன்னொரு 20 ஆண்டுல மூத்தாகுவான், இன்னொரு 50 ஆண்டுல செத்து போயிருவான். ஆனா நிரந்தரம், நிரந்தரம் ஆயிஷா நட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது அவங்க எப்படி இருப்பாங்க? உடுப்பு உடுத்திருக்க மாட்டாங்க, காலில் செருப்பு இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஓடுவார்கள். ஆயிஷா நாய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்த ரசூலுல்லாஹ் தனிதை பேசினார். பெண்கள் எல்லாத்தையும் மறைக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னவர் பேசினார். ஆயிஷனை திரும்ப கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்வார்களே. ரசூலுல்லாஹ் திரும்பினாங்க, ஆயிஷா அது எந்த நேரம் என்று உங்களுக்கு தெரியுமாண்டு கேட்டாங்க. எதையுமே அவர்களுக்கு தெரியாது, எதுவுமே அவர்களுக்கு புரியாது. யௌமய ஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபத்திஹி வ பனீ. அதாவது தாயை கண்டு பிள்ளை ஓடுவார், பிள்ளையை கண்டு வாப்பா ஓடுவார், எல்லோரும் விரண்டோடி வந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நிற்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் என்னுடைய பெயரை கூப்பிடுவார், முஹம்மது என்று அல்லாஹ் பேசுவார். எப்படி பேசுவார்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத்த வல் ஃபதீலா வப்அத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதீ வஅத்தா. யா அல்லாஹ், நீ வாக்களித்த மகாமம் மஹ்மூதிலே ரசூலுல்லாஹ்வை எழுப்புவாயாக என்று ஒவ்வொரு நாளும் உணர்வாக கேட்டோம் பெரியவர்களே, உணர்வாக கேட்டோம் பெரியவர்களே, அஜானுடைய துஆ என்று கேட்டோம் பெரியவர்களே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மகாமம் மஹ்மூத் முஹம்மது நபிக்கு மறுமையிலே ஸ்பெஷலான அந்த இடத்தில் எழுப்புவாயாக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை மகாமம் மஹ்மூதிலே அல்லாஹ் எழுப்புவான், நான் அப்படியே சஜதாவிலே விழுந்து விடுவேன் என் எஜமானுக்கு முன்னாடி. அல்லாஹ் ரொம்ப கோபமாக இருக்கிற நாள், அல்லாஹ் ரொம்ப கோபமாக இருக்கிற நாள், ரப்புல் ஆலமீன் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொந்தக்காரன் கோபப்பட்ட நாள், அவன் என்னை கூப்பிடுவான், நான் அழுவேன். நான் சஜதாவில் இர்ஃபா ரஸக்கயா முஹம்மத், முஹம்மதுனுடைய தலையை தூக்கு என்று அல்லாஹ் சொல்லுவான். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் பெயரை அல்லாஹ் சொல்லுவான் என்றார். அல்லாஹு அக்பர், என் பெயரை அல்லாஹ் சொல்லுவான் என்றார்கள். பெரியவர்களே, ரஜமான அவன் ஒரு பெயரை சொல்லுவதாக இருந்தால் அது எப்படிப்பட்ட பாக்கியம் பெரியவர்களே! அல்லாஹ் ஒரு மனிதனை அரவணைத்தால் அது எப்படிப்பட்ட பாக்கியம் பெரியவர்களே! நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? இவைகள் நடக்காது என்று நினைக்கிறீர்களா? இது அற்பமான வாழ்க்கை பெரியவர்களே. உமர் பின் கத்தாப் ஒரு நாள் வந்தார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே. ரசூலுல்லாஹ் உமரை கண்டு எழுந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணும் செவந்த கண்ணும், உடம்பு செவப்பாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட கட்டிலில் தூங்கியதனால் பாயில தூங்கினா அச்சு இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் அச்சு. உமர் பின் கத்தாப் வாயால் பேசவில்லை, அவருடைய கண்களால் பேசினார். என்ன பேசினார்? கண்ணால் கண் கலங்கிறது. அவர் சொன்னார், யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் வாழுகிறார்கள் யார் ரசூலல்லா, நாங்கள் ஷாமுக்கு போனால் எப்படியெல்லாம் அவருடைய தலைவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட சிறப்பாக வாழக்கூடிய தகுதி படைத்தவர் நீங்கள் யார் ரசூலல்லா, நீங்கள் யார் ரசூலல்லா, உங்களை இந்த கோலத்தில் என்னால் பார்க்க முடியாது யார் ரசூலல்லா, ஒரு பஞ்சனி மெத்தை உங்களுக்கு தச்சு தரட்டுமா? ரசூலல்லா என்ன சொன்னார்? உமர், உமர், நான் வாழ வரவில்லை உமர், நான் போக வந்தவர் உமர். முஸ்லீம்களே, பெரியவர்களே, கரைக்கட்ட மக்களே, கரைக்கட்ட மக்களே, உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் வாழ வரவில்லை இந்த மண்ணுக்கு, நாங்கள் போக வந்தவர்கள். இது வாழ்க்கைக்குரிய இடம் அல்ல. இறைவனை சந்திப்பதற்காக வேண்டி, அவனுடைய பரிசை பெறுவதற்காக வேண்டி, அவன் அருகாமையிலே எங்களை போட்டு கொஞ்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த உலகத்திலே எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்பான். ரசூலுல்லாஹ்விடம் ஒவ்வொன்றாக கேட்டான், பிள்ளைகளை கேட்டான், சொத்தை கேட்டான், செல்வத்தை கேட்டான், தன்னுடைய மனைவிகளை கேட்டான், அல்லாஹ் ஊரை கேட்டான், எல்லாத்தையும் கேட்டு கடைசியாக ரூஹை கேட்பான். திருப்திகரமாக எல்லாத்தையும் கொடுத்த நாம் இந்த உயிரை அல்லாஹ்விடம் சிரித்து கொண்டு, யார் உன் திருப்பொருத்தத்தோடு இதை எடுத்துக்கொள்ள என்று சொல்லுகிற அளவுக்கு, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, திருப்தி அடையப்பட்ட ஆத்மாவே, அமைதி அடைந்த ஆத்மாவே, அல்லாஹ் சொல்லுவான், அமைதி அடைந்த ஆத்மாவே போ சொர்க்கத்துக்குள் நுழையண்டுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும் பெரியவர்களே.